போடுங்க, பயிர் தான் எடுத்துக்கோங்க. கிடைக்கிறது வருந்தா சரியா ஆயிரத்தி ஏழை குணக்காரங்க அண்ணன் காமாட்சியோட Thank you.
ஒரே நிமிஷம் இருந்தா வர்றேன் அப்படியே சொல்லி நான் போயிட்டே இருக்கிறேன்.
ரெண்டு மாடி கட்டிருக்கேன். பாப்பா முடிச்ச சாமி கண்ணுக்கு தெரிய மாட்டார். கிளாரிட்டி பத்தல. எல்லாம் தலைதான் தெரியுதுப்பா, அதான் தான் தெரியும். அதான் முனீஸ்வர சாமி சொன்னாங்கல்ல மேல மலை மேல ஓதிமலையை விட ஹைட்டு சும்மா ரோடு பாதை எல்லாமே கரடு முரடா இருந்துச்சு. செமையா இருக்குதுப்பா, ஏறிட்டேன். இந்த சாமி கிட்ட இப்பதான் வந்திருக்கிற ஒரு வழியை சுத்தி அடிச்சு இங்க சாமி எல்லாம் ஆடுறாங்க. கோழி எல்லாம் கொண்டு வந்து கோழி ஆடலாம் விடுறாங்க. செம்ம பாருங்கது தெரியும். அத புது காயினா வச்சுட்டு போயிருக்காராம். சிங்கிளா இருந்ததுன்னா என் காயின் இல்ல.
என்ன ஒரு அதிசயம் பாருங்க, பெருச்சு வச்சிருக்காங்க. காசு மரம் சொல்லுங்க, காசு வளரும் பாருங்க. காசு குத்தி வச்சீங்கன்னா இதெல்லாம் காசா வருமா? என்னக்கா இப்படி பண்ணி வச்சிருக்காங்க? வேண்டுதல் வேண்டிட்டு எப்படி காசலாட்டி நம்மளோட சில்லற காசு எல்லாம் ஏன் இல்லைன்னு பார்த்தா எல்லாம் இங்க பொறிச்சு வச்சிருப்போம். எப்படி இருக்கும் கான்ட்ராக்டர் சில்லற காசு கேட்கும் இல்லைங்கிறாரு. வாங்க வாங்க, உடைக்கிறது எங்கெல்லாம் இங்க வச்சு போயிடலாமா? ஒரு காய் மூ பூசாரி கொடுக்கணும். பாருங்க, ஒரு வழியா நாங்க போயிட்டு வந்துட்டோம். அப்பப்பா என்ன கால் வலி, செம்ம ஃபீலா இருந்துச்சு, ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாரும் ஒரு தடவை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, செம்ம ஃபீலுங்க இது. கொல்லிமலை ஹில், கொல்லி ஹில்ஸ் இறங்குறதுக்கு கொஞ்சம் ஒரு மாறு இருக்குது. ஏறும்போதுதான் ரொம்ப வலிச்சுது, இறங்கும்போது ஒன்றும் அவ்வளோ பெருசாக வலி இல்லை. என்ன கொஞ்சம் கால் வளர்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. பாருங்கள் எவ்வளோ செங்குத்தாக இருக்குது. நம்ம அப்படியே கீழே உருண்டு போயிடுவோம். நெக்ஸ்ட்டு நம்ம இன்னொரு கோயிலுக்கு போகிறோம். கோயிலுங்க அது என்ன, இன்னொரு கோயில் என்ன? அர்ப்பலீஸ்வரர், அரப்பலீஸ்வரரா? அரப்பலீஸ்வரர் கோயிலுக்கு தான் இப்போ போகிறோம். டைம் இருந்துச்சுன்னா போகலாம் அப்படின்னாங்க. பார்ப்போம், 3 hours ஆச்சு. கியூவில் நின்று சாமி ஆடுறதெல்லாம் பார்த்தோம், செம்மையாக இருந்துச்சு. ஆடு வெட்டினாங்க, கோழி வெட்டுறாங்க. கோழியெல்லாம் பார்த்தீங்கன்னா வேல் அப்படியே இறக்கிடுறாங்க, அதுதான் பாவமாக இருந்துச்சு, கஷ்டமாக இருந்துச்சு. அதை பார்க்கவே இல்லை நான் வீடியோவும் அவ்வளோவா இதை எடுக்கல, எடுக்கிற விடும் வச்சு எடுக்க விரும்பலை. பாவல்ல அவங்களும் இங்கேயே சமைச்சு சாப்பிட்றவங்களும் இருக்காங்களாமா. ஒரு வழியா இதான் ஓரமா பாருங்க, எவ்வளோ தூரத்துல இருந்து நம்ம நடந்து வந்திருக்கோம். சக்சஸ் கொல்லி ஹில் நிழல் வந்துருச்சு தம்பி, குடுக்குடுன்னு கால் கொஞ்சம் வலிக்குது. ஏறும்போது தெரியல, இறங்கும் போது வேற மாதிரி ஃபீல் இருக்குதுப்பா. உங்கள் குட்டி பாப்பா வேற அழுத்திட்டே இருக்காங்க, பாவமாக இருக்கு. வந்துட்டாங்க அம்மா, வந்துட்டாங்க போல இருக்கு பாப்பா. உடம்பு போகலாம் வாங்க. என்ன ஏறிச்சு? சரி காலி சிரிப்போம் பாருங்க. இந்த பைனாப்பிள் நல்லா பிஞ்சு பிடிச்சிருக்குது. இங்கே எல்லாமே பைனாப்பிள். நம்ம பைனாப்பிள் செடி பார்த்தே இல்லை நான், அழகாக இருக்குல்ல.
இங்க எல்லாமே அவ்வளோ நிறைய இருக்குது. மேல எல்லாரும் மிளகு பறிச்சுட்டு இருக்காங்களாமா, அதனால அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாம நம்ம போயிடலாம். போலாம். அது வேற கால் நல்லா போஸ் பண்ணுங்க. ஸ்டார் போருக்கு அப்படியெல்லாம் அப்படியெல்லாம் புரிய கூடாது. முந்திரி, பாதாம், கொல்லிமலையில தானே இது விசேஷமா இருக்கு. லவங்கம், இது என்னதுங்கம்மா? சுக்கு பொடிங்களா? மூலிகை சூப்பு பொடி. ஓ, முந்திரி முடவாட்டுக்கள் முதினாதாப்பா அது குடிச்சு பாருங்க, டேஸ்ட் நல்லா குடிச்சு பாருங்க, டேஸ்ட் நல்லா இருக்கும். சூப் புளியாலு போடுறோம். மூணு தடவை வந்து மம்பூரா போட்டோம். ஒரு வழியா கீழ வந்துட்டோம். அப்பாடி, சோ ஃபீல் ஆரஞ்சு நல்லா இருந்துச்சு. 400 தான் இருக்கு. அடிச்சு குடிச்சு கீழ வந்தியாச்சு. நீ தங்கற சார் அவளை எடுத்துக்கலாம். நாங்க போய் பாப்போம். ஒரு வழியா நம்ம இந்த மலை மேல இருந்து கீழே இறங்கிட்டோம். வெற்றிகரமா வந்துட்டோம்.